ஹலோ மக்களே, நான் உங்க எம்டிசை டெக்னாலஜி. டெக்னாலஜிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் நல்லாவே வளர்ந்துருச்சு. டெக்னாலஜி இல்லைனா மனிதனுடைய வாழ்க்கை முழுமையடையாதுன்னு சொல்ற அளவுக்கு டெக்னாலஜி பயங்கரமா டெவலப் ஆயிருச்சு. ஓகே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசுறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்த போன்ஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஆகும்னு நம்ம அன்னைக்கு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போ தூங்குவோம், எப்போ சாப்பிடுவோம், நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்காது, நம்ம யாரை விரும்புறோம், நம்ம யாரை வெறுக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒரே விஷயம் நம்ம கையில இருக்க ஸ்மார்ட் போன்ஸ் தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் போன்ஸா இருந்தது, 10 வருஷம் கழிச்சு இப்ப ஸ்மார்ட் போன்ஸா மாறி இருக்கு. நான் போன்ஸ்ங்கிறது வெறும் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ஃபேன், ஸ்மார்ட் ஃபிரிட்ஜ், ஸ்மார்ட் வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் வெஹிக்கல், ஸ்மார்ட் ஹோம், ஸ்மார்ட் கிச்சன், கொக்க மக்கா பாத்ரூம் கூட ஸ்மார்ட்டா மாறிடுச்சு. வெறும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாதது 10 வருஷம் கழிச்சு நம்ம நேர்ல பாத்துட்டு இருக்கோம். அப்ப இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்ட்டு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? என்ன, இப்ப போனுக்கு பின்னாடி ஒரு 5 கேமரா வச்சு கொடுக்குறான், ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த போனுக்கு பின்னாடி ஒரு 15-20 கேமரா வச்சு கொடுப்பான், போனு டிவி எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகும், அவ்வளவுதானே? போனும் டிவியும் மட்டும் இல்ல, அது கூட சேர்ந்து நம்ம மனித இனமே நார்மலான ஹியூமன்ஸ்ல இருந்து ஸ்மார்ட் ஹியூமன்ஸா மாற போறோம் சொன்னா இது எப்படி முடியும், இது எப்படி சாத்தியங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வரும். இந்த கேள்விகளுக்கு பதில் எலோன் மஸ்க் கொடுத்திருக்காரு. எலோன் மஸ்க்னா யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும், ஆனா எலோன் மஸ்க்னா யாருன்னு கேக்குற மாதிரி நம்மள நிறைய பேர் இருக்கும். சோ எலோன் மஸ்க பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, மனித இனத்தை கொண்டு போய் மாஸ்ல வாழ வைக்க போறேன்னு சொல்ற ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியுடைய ஓனர் எலோன் மஸ்க். உலக ஆட்டோமொபைலே நாங்க ஆட்டோமேஷனா மாத்த போறோம்னு சொல்ற டெஸ்லா கம்பெனியுடைய ஓனர் எலோன் மஸ்க். இன்னைக்கு காலகட்டத்தில் உலக நம்பர் 1 பணக்காரங்க பட்டியலில் இருக்கிறதும் எலோன் மஸ்க். ஸோ எலோன் மஸ்க் 2016 மனித இனத்தையே வேற லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய இந்த நியூராலிங் டிவைஸை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு. சரி ஓகே, முதல்ல நியூராலிங்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இந்த வீடியோடைய எண்டிங்கில் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, முதல்ல இந்த நியூராலிங் கூடிய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நியூரா லிங்க், அதாவது நம்ம உடலில் இருக்கிற நியூரான்ஸையும் டெக்னாலஜியையும் லிங்க் பண்ண போகிற ஒரு டிவைஸ். புரியல, புரியுற மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. வெறும் 8 மில்லிமீட்டர் கொண்ட இந்த சின்ன நியூராலிங் டிவைஸ் ஒரு சின்ன ஆபரேஷன் மூலமா நம்ம தலையில ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு நம்ம பிரைன்ல இந்த நியூராலிங் சிப்பை பொருத்திடுவாங்க. இந்த நியூராலிங் சிப் பொருத்துறதுக்கு நம்ம மண்டைய உடைச்சு மூளைய வெளியே எடுத்து பிளட் லாஸ் ஆகி நமக்கு அனஸ்தீஷா போட்டு நம்ம கஷ்டப்பட்டு அந்த மாதிரியான ப்ராசஸோ ஆபரேஷன்ஸ்லாம் கிடையாது. இந்த நியூராலிங் சிப்பை நம்ம மண்டைக்குள்ள பொருத்துறதுக்குனே ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த ரோபோட் நமக்கு எந்தவித பிளட் லாஸும் இல்லாம எந்தவித பெரிய வலியும் இல்லாம ஈஸியா நம்ம பிரைன்ல இந்த நியூராலிங் சிப்பை செட் பண்ணிரோம். காலையில போய் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆனா மதியான நேரத்துல மண்டைக்குள்ள நியூராலிங்க வாங்கிட்டு வீட்டுக்கு எந்த வழியும் இல்லாம வந்துடலாம். அந்த அளவுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ற ப்ராசஸ் ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. சோ நியூராலிங்க மண்டைக்குள்ள ஃபிக்ஸ் பண்ண உடனே கம்ப்யூட்டர் நம்ம மூளையும் கனெக்ட் ஆயிரும். புரியல, புரியற மாதிரி சொல்றேன் கேளுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், டிராவல் பண்ணும்போது போர் அடிக்குதுன்ட்டு ஹெட்போன்ஸ் எடுத்து நம்ம போன்ல கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்கோம். பிளே ஆகிற பாட்டு நமக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம்? இது என்ன கேள்வி? ஆப்வியஸா பிடிச்ச பாட்டு மாத்தி கேட்போம். இந்த இடத்துல தான் நியூராலிங்க் வேலை செய்ய போது. அதாவது நம்ம போன் எடுத்து அதுல பாட்டை மாத்துறதுக்கு ஒரு 100% ப்ராசஸ் இருக்கு. முதல்ல போனை கையில எடுக்கணும், நமக்கு பிடிக்காத பாட்டு என்ன பிளே ஆயிட்டு இருக்குன்னு கண்ணு பார்க்கணும், அப்புறம் பிரைனுக்கு சிக்னல் கொடுக்கணும், அப்புறம் அது காதுக்கு சிக்னல் கொடுத்து நமக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ அது கேட்கணும், அப்புறம் அது பிரைனுக்கு சிக்னல் கொடுத்து நம்ம கண்ணு பார்த்து, அப்புறம் பிரைனு கைக்கு சிக்னல் கொடுத்து அப்புறம் அந்த பாட்டை மாத்தணும். நம்ம உடம்புல இத்தனை ப்ராசஸ் நடந்தாதான் வெறும் நம்ம போன் எடுத்து நம்ம பாட்டு மாத்தி கேட்க முடியும். ஆனா நியூராலிங்க் நம்ம மூளையில பொருத்தப்பட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ப்ராசஸ்லாம் வேணா, கண்ணு பார்த்து காது கேட்டு எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் நம்ம மூளையில நம்ம நினைச்சா போதும் பாட்டு மாறணும்ட்டு ஆட்டோமேட்டிக்கா பாட்டு மாறிடும். சொல்லும் போது இது சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு, ஆனா இது சாத்தியம்ட்டு நியூராலிங்க் கம்பெனிக்காரங்க ஆதாரபூர்வமான விஷயத்தை உலகத்துக்கு காட்டியிருக்காங்க. இந்த வீடியோ பாருங்க, இந்த குரங்குக்கு நியூராலிங்க் பொருத்தப்பட்டிருக்கு. நியூராலிங்க் பொருத்தப்பட்ட இந்த குரங்கு வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கு. குரங்கால வித்த மட்டும்தான் காட்ட முடியும் நினைச்சிட்டு இருந்த நமக்கு குரங்குகளை வீடியோ கேம்ஸ் விளையாட வச்சிருச்சு இந்த டெக்னாலஜி. ஆக்சுவலா இந்த நியூராலிங்க் மூலியமா கண்ணு தெரியாதவங்க கூட உலகத்தை பார்க்க முடியும். கம்ப்யூட்டர் மூலியமா மூளைக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிருக்கிற நியூராலிங்க் சிப்பையும் ஒரு எக்ஸ்டர்னல் கேமராவையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா போதும், அந்த எக்ஸ்டர்னல் கேமரா மூலியமா கண்ணு தெரியாதவங்க உலகத்தை பார்க்கலாம். சோ இந்த நியூராலிங்க் மூலியமா கண்ணு தெரியாதவங்க பார்க்க போறாங்க, கேட்க முடியாதவங்க கேட்க போறாங்க, பேரலைஸ் ஆனவங்க எந்திரிச்சு நடக்க போறாங்க. சோ இந்த நியூராலிங்க் மூலியமா நம்ம மூளையை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், கையை யூஸ் பண்ணாம கம்ப்யூட்டருக்கு கமாண்ட் கொடுத்துக்கலாம், யார் வேணாலும் எதை வேணாலும் எவ்வளவு பெரிய விஷயத்தை வேணாலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம மூளையே ஒரு மினி கூகுளா மாத்திக்கலாம். சரி, இப்படி ஒரு கண்டுபிடிப்பை எதுக்குங்க நீங்க கண்டுபிடிச்சீங்கன்ட்டு எலன் மஸ்க் கிட்ட கேட்கும்போது அவர் இதுக்கு சொன்ன காரணம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டெக்னாலஜியும் வளர வேகத்தை பார்த்தா ஒரு காலகட்டத்தில் நம்ம மனித இனமே டெக்னாலஜிக்கு முன்னாடி பலவீனமாயிருவோம். அப்ப டெக்னாலஜி நம்ம மனித இனத்தையே வேரோட அழிச்சிரும். அந்த காலகட்டத்தில் நம்ம மனித இனமும் டெக்னாலஜிக்கு ஈக்குவலா பலசாலியாவும் அறிவாளியாவும் இருந்தா மட்டுமே தான் நம்ம அது கூட சேர்ந்து வாழ முடியும். சோ இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளால மட்டுமே தான் நார்மல் மேனை சூப்பர் மேனா மாத்த முடியும், வெறும் ஹியூமனை ஸ்மார்ட் ஹியூமனா மாத்த முடியும். சோ இனி வர காலங்கள் மனிதனுடைய ஒரு புது ரெவல்யூஷனை கொண்டு வர போகுது. இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் எலோன் மஸ்க்னா யாரு, நியூராலிங்க் எதுக்குன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஃபியூச்சர்ல நியூராலிங்க் ஏன் மூலையிலும் பொருத்தப்பட்டுருச்சுன்னா அதை வச்சு நான் ப்ரோக்ராம் பண்ணி பாட்டு பாட கத்துப்பேன்,
அது உங்க மூளைக்குள்ளயும் பொருத்தப்பட்டுச்சுன்னா அதை வச்சு நீங்க எந்த ஆசையை நிறைவேற்றிப்பீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சமாவது இன்ஃபர்மேட்டிவ் வரச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணாம ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. இதே மாதிரி கண்டிப்பா கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.